வணக்கம். ஒட்டாக்கு மங்கிஸ்ல நம்ம குஷி அதிகமா தெரியுது கண்ணுல, கண்களில் 200K 200K ஒரு 2K கிட்ஸுங்க வந்து 2K கிட்ஸ் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் நம்மளை வந்து காப்பாத்திருக்காங்கன்னா அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு பேர் நம்பர், ஏன்னா இவ்வளவு பேர் நம்பர் வந்து அனிமியோட கிளிப்ஸ் கட் பண்ணாம வெறும்னே வெறும் டாக்கிக்கு வந்திருக்கு. அதுதான் எனக்கு ஹாப்பி. ஏன்னா நார்மலா வந்து இதுக்கு நம்பர் இருக்காதுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இந்த க்ரோ ஆகுது, கம்யூனிட்டி க்ரோ ஆகுதுன்னு தெரியுது. அப்ப தமிழ் டப்பிங் எல்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிபேட் வீடியோவும் ஆமா, சோ 200K வந்து மொட்டாக்கு மங்கில வச்சிருக்கோம். இப்ப அதனால மத்த வீடியோ எல்லாம் மெதுவா நம்பர் ஏறுது. ராகவ் நீங்களும் பேசுற பல வீடியோ பயங்கரம் 2 இன்ஸ்டால் வச்சுங்களா. இது அதுவும் 70K என்ன கடைசியா போட்ட ரெண்டு வீடியோவும் அடிச்சு ஜூலை 22 ஒன் பீஸ் டே அன்னைக்கு அந்த புது ட்ரெய்லரையும் போட்டு இது ஜூலை 22 ஒன் பீஸ் டேவா. சோ இன்னைக்கு மெயினா ஒரு புது ஆங்கிள் டெல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது, ஒரு ஜேர்னி ஆஃப் நியூ அனிமே ஃபேன். உங்களுடைய ரீசன்ட்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா, ஸ்பாயிலர்லாம் பரவாயில்ல, ஜர்னின்றது நாரிட்டோ எல்லாருமே பாத்துருக்காங்க. சோ டைடரா வந்து இதாயிருவான், அதுக்கப்புறம் இவரு டோபி வந்து காணாம போயிடுவாரு. அப்புறம் பெயின் வந்து, நான் பெயினா சோகமா இருக்கேன் டோபிக்காகன்னு சொல்லி போகும்போது டோபி வேற ஒரு ரூபத்துல வருவான். மடாரா உச்சிஹா ஐ பவர் எடுத்துருவா, ஜுக்குன்னு காண போயிடுவாப்புல. ஸோ அது வரைக்கும் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு போன முக்கியமான இவெண்ட்லாம் பார்த்துட்டு தீட்சித்துக்கு போன் அடிச்சிருவேன். ஏன்னா யாருக்கான ஒருத்தர் தான் இருக்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சது டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நைட்டு கிளாப் அடிச்சு போடுன்னு கண் கலங்கி என்ஜாய் பண்ண ஒரு சினிமா மொமெண்ட்னா, சிக்கமரு வந்து அவர் குரு ஆசுமாக்காக எடுத்த ரிவெஞ்ச். அந்த நாய் பேர் என்ன, போட்டு அடி என்னாச்சு எனக்கு அதுதான் சொல்லிட்டே இருப்பேன். அதாவது ஒரு விஷயம் வந்து ஹீரோக்கெல்லாம் டக்குன்னு வந்துடும், அதுதான் ஹீரோ. நருட்டோவில் எப்படின்னா, ஹீரோ வந்தாலும் மூடிட்டு ஒழுங்கு ட்ரைனிங் எடுத்தால் தான் வருங்கிற காட்டுவாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த சவுண்டோட கேட்டு ஃபுல் க்ளோன் ஜிட்ஸு ஆகிட்டு என்ன நாள் கலக்கணும் போவானா, அவர் இப்படியே உட்காந்துருப்பார், மர ஜிட்ஸு ஒன்று போட்டு உட்காந்துருப்பார் பாவமா. நான் வந்து ஒரு சில விஷயத்தில் நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் கக்காஷி வந்து ஒரு இது சொல்லி கொடுப்பான், ஹவு கேன் யூ லுக் அட் லெஃப்ட் அண்ட் ரைட் அட் த சேம் டைம். ஏன்னா அது நேச்சரும் மாற்றணும், இதையும் மாற்றணும், ஃபார்மும் மாற்றணும். அது அந்த இடத்துல வந்து லுக் லெஃப்ட் அண்ட் ரைட் அட் த சேம் டைம்
இரு ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க, கிரியேட் பண்ணி ரைட் சொல்லுவாங்க. இப்போ வந்து மாறிட்டான் நருட்டோ, இது முந்தி மாதிரி இல்லை, அவனுக்கு அறிவு வந்துருச்சு சொல்லிட்டு அப்புறம் ஃபால்ஸில் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. நடுவில் இப்போ தான் இட்டாச்சியோட இன்ட்ரோ வருது, திருப்பி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான், இது பேசுது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இவர் கிசாமிய உள்ள வராரு, பெயின் இப்போ தான் காட்டியிருக்காங்க. அப்புறம் டோபியும் டோபி இப்போ தான் வராரு. சாஸ்கேயோட அந்த இது வந்துருச்சுல்ல, சாஸ்கே ஒராச்சி மரவை கொல்லுவான்னு கெஸ் பண்ணவே நான் நினச்சேன். அவன் மெயின்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒராச்சி மரம் திடீர்னு கொண்டுட்டான். நான் பார்த்தேன் இல்லை, இனிமே தான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அவன் இப்போ நீங்கள் டிவிலாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதா ஃபில்லர்ன்னு? இல்லை எல்லாத்தையும் பார்த்து வாரம் வாரம் உட்காந்து எபிசோட் எல்லாத்தையும் பார்த்து இல்லை வந்தால் பார்த்ததா அவன் அப்போ சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வார வாரம் வர்ற எபிசோடு டி என்னடா கதையை கொண்டு போங்கடா, எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு மாங்கான்ற ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை நான் படிக்க ஆரம்பிச்சு அப்பதான் இதுவாக ஆரம்பிச்சு. அதுவும் நல்லதான் வரைகிறானுங்க, சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டு வரும், வேற வழி இல்ல, அவசர அவசரமா எழுதுவானுங்க போல உட்காந்துட்டு. நருட்டோல உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்ட்னா இது ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம் உண்டு. நான் அதுல வந்து இறமே அருமையா இருக்கும். அந்த மரம் மரத்துக்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பான், மேல சாய விட்டுரு வரவன் நிறைய தூங்கிடாம அப்படிம்பாரு. சொன்னாடையாக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ஒண்ணு இதுல எனக்கு இவன் சாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப மைனர் கேரக்டர். ஆனா ஒரு மாதிரி அவன் வேர்ல்ட கத்துக்கிறான்ல, அசாசினா இருந்து மரத்து போன ஒரு ஆள்ல அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைஃப கத்துக்கிறது நல்லா இருக்கு. ஓ இதான் எமோஷனா, ஓ இதான் சோகமா. இல்ல சாய்க்கு ஒரு பீக் மொமெண்ட் இருக்கு, இருக்கா? ஆமா, பீக் மொமெண்ட் சாய் வந்து அவனுக்கு தான் இருக்குல. ஆஹா, ஓகே ஓகே. அப்பா ஜெய் பாக்குறான், எப்பனே இவ்வளவு பாக்குறேன். டெய்லி ஒன்று இல்லை ரெண்டு நாளைக்கு ஒன்று மெதுவாக தான் போகிறேன். என்னால் சில பசங்களாம் சொன்னாங்க ஒரே நாளில் தான் ஃபுல்லாக பார்த்து முடித்தோம், அதோட ஷார்ட் வெர்ஷனாக இருக்குது. எனக்கு வந்து டிவியில் நீங்கள் பார்த்த மாதிரி டெய்லி ஒன்று பார்த்துட்டு முடிக்கணும் தான் என்னோட ஐடியா. ஒன்று பார்க்குறதே நல்லா தான் இருக்கும். ஹஜி ஒன்று இப்போவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், சைடில் போயிட்டுருக்கு. அப்புறம் ஹைக்கோட சீசன் டூ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன் பீஸ் மாங்கா போயிட்டு இப்போ தான் அலபஸ்டா ஐலாண்டு டெசர்ட் கொண்டு குரொக்கடையில் சண்டை போட போகிறாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு, அது வரைக்கும் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்குது. தமிழ் நீ பயங்கர ஃபேன் ஆகிட்டா ஒன் பீஸுக்கு, லுஃபி ஃபேன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மாங்கா படிச்சுட்டு இருக்கேன், அன்னோன் மாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். சன்கன் ராக்னு ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு படிங்க. சன்கன் ராக்னு கொரியன் பொண்ணு லவ் பண்ற ஜப்பான் பையன், அந்த ஊர்ல போய் மாஃபியால சேர்ந்துரும், அவன் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப கலையா இருக்கு. அது ஒண்ணு. அவரே ஆரிஜின் ஒண்ணு பண்ணிருக்காரு. நருட்டோ மாங்கா திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். சோ இதுவா கதை மறந்து மறந்து போயிருது, அவன் யாருன்னு தெரியல. அப்படி ஆரம்பிச்சேன். ஒன் பீஸ் ஃபுல்லா மாங்கா கம்ப்யூட்டர்ல படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரு அனிமி உலகத்தின் சாட்சி. ஆமா, இதுதான் ஜேர்னி ஆஃப் அனிமி ஃபேன் அப்படின்றது. ரெகுலரா ஒரு சீரியஸா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணலாம். ஆமா, நல்ல ஐடியா. அப்படியே பிரிக்கிறோம். ஒட்டாக்கு மங்கீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனிமி பார்க்காதவங்கள பார்க்க வைங்க.